என் அன்பு ஏழாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு உங்கள் தமிழ் ஆசிரியை டி முருகேஸ்வரியின் இனிய காலை வணக்கம். இன்று தமிழ் பாட வேளையில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது 3ஆம் பருவத்தில் இயல் 2 கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறள். திருக்குறளின் பெயர் காரணத்தை தெரிந்து கொள்வோம். மேன்மையான குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் இப்பெயர் பெற்றது. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்னும் முப்பிரிவுகளை உடையது. அதனால் திருக்குறளுக்கு முப்பால் என்றும் ஒரு பெயர் உண்டு. பால் என்பதற்கு பெரும் பிரிவு என்று பெயர். பாலின் உட்பிரிவு இயல் எனப்படும். இயலின் உட்பிரிவு அதிகாரம் எனப்படும். திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள் உள்ளன. மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டது திருக்குறள். திருக்குறளின் வேறு பெயர்கள்: முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை என இந்நூலுக்கு வேறு பெயர்கள் உண்டு. 15 கணக்கு நூல்களுள் ஒன்றான திருக்குறளின் பெருமையை பற்றி தெரிந்து கொள்வோம். திருக்குறள் உலக பெருமொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பெருமை உடையது. ஜாதி, மத, சமய வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுவதால் இந்நூல் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. இந்நூலின் பெருமையை விளக்கி திருவள்ளுவ மாலை என்ற ஒரு நூலை பாடப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்பு வேறு எந்த நூலுக்கும் இல்லை. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பது இந்நூலின் பெருமையை உணர்த்தும் பழமொழியாகும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் இந்நூலை பாராட்டியுள்ளார். திருக்குறளை எழுதிய ஆசிரியரை பற்றி தெரிந்து கொள்வோம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இவர் ஆதி என்ற தாய்க்கும் பகவன் என்ற தந்தைக்கும் மைந்தராய் மயிலாப்பூரில் பிறந்தார். பெரும் புலமையும் உலக அனுபவமும் அரசியல் தெளிவும் உடையவர் என்பது இவர் இயற்றிய அருமை திருக்குறளால் விளங்குகிறது. திருவள்ளுவரின் வேறு பெயர்கள்: நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னாபோதார், பெருநாவலர், பொய்யில் புலவர் என்பன. மாணவ செல்வங்களே, நமது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள முதல் அதிகாரம் வினை செயல் வகை. வினை செயல் வகை என்பது செய்யும் தொழிலை திறமுடன் செய்தல் ஆகும். வினை செயல் வகை என்னும் அதிகாரத்தில் 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. குறள் 1, பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல். இக்குறளின் கருத்து: நாம் எந்த ஒரு தொழில் தொடங்கும் முன் அதற்கு தேவையான செல்வம், உரிய கருவிகள், தொழில் செய்ய ஏற்ற காலம், தான் நடத்தும் தொழிலின் தன்மை, தொழில் செய்வதற்குரிய ஏற்ற இடம் ஆகிய 5 நன்கு ஐயம் தீர ஆராய்ந்துதான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்னும் கருத்தைத்தான் திருவள்ளுவர் வேண்டிய இடம், பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய 5 ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். குறள் 2, வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாய் தற்று. இக்குறளின் கருத்து: நாம் முன்னர் செய்த ஒரு செயலில் பெற்ற அனுபவ அறிவை கொண்டு புதிய செயலை செய்து முடித்து கொள்ளுதல். வலியும் கண்ணீரால் ஈரமாகிய கண்களை உடைய நன்கு பழகிய யானையை கொண்டு புதிய யானையை பிடித்து கட்டுவதற்கு ஒப்பாகும் என்னும் கருத்தைத்தான் திருவள்ளுவர் ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும்போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் என்று கூறுகிறார். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி ஆகும். ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும்போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும். இக்குறளில் போல என்ற உவம உறுப்பு வெளிப்படையாக வந்துள்ளது. 2வது அதிகாரம் அவை அஞ்சாமை. அவை அஞ்சாமை என்பது சபையில் அஞ்சாமல் தன் கருத்தை சொல்வது என்பதாகும். அவை அஞ்சாமை என்னும் அதிகாரத்தில் 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் குறள்: கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். இக்குறளின் கருத்து: கற்ற அறிஞர்கள் நிறைந்த அவையில் தாம் கற்றவற்றை கற்றவர்கள் மனத்தில் பதியும்படி தெளிவாக சொல்ல வல்லவர்
கல்வி கற்றவர்களில் எல்லாம் சிறப்பாக கற்றவர் என்று மதிக்கப்படுவார். குறள் 2. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல். இக்குறளின் கருத்து, தாம் கற்றவற்றை கற்றவர் நிறைந்த அவையில் அவர் மனதில் பதியுமாறு சொல்லியும், தம்மினும் மிகுதியாக கற்ற அறிஞரிடம் தாம் கற்க வேண்டியவற்றை மேலும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்னும் கருத்தைத்தான் திருவள்ளுவர் கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனத்தில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். 3வது அதிகாரம், நாடு. நாடு என்பது நாட்டின் பெருமையை பற்றி கூறுதல். நாடு என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்களை பார்ப்போம். முதல் குறள், உறுபசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. உறுபசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. இக்குறளின் கருத்து, கடும் பசியும் நீங்காத நோய்களும் தன் குடிமக்களை அழிக்கக்கூடிய பகைவர்களும் இல்லாது அமைதியுடன் இனிது நடப்பதே சிறந்த நாடாகும் என்னும் கருத்தைத்தான் திருவள்ளுவர் மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே சிறந்த நாடாகும் என்று கூறுகிறார். குறள் 2. நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளம் தரு நாடு. இக்குறளின் கருத்து, பிற நாடுகளிலிருந்து எதையும் நாடாத எல்லா வளங்களும் உடையதே நாடு ஆகும். அவ்வாறன்றி பிற நாடுகளிலிருந்தே பொருள்களை கேட்டு பெற வேண்டிய நிலையிலுள்ள வளமற்ற நாடு சிறந்த நாடாகாது என்னும் கருத்தைத்தான் திருவள்ளுவர் பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும். முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது என்று கூறுகிறார். அரண் என்னும் அதிகாரத்தை பார்ப்போம். அரண் என்பதன் பொருள் பாதுகாவல் என்பதாகும். அரண் என்னும் அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. குறள் 1. மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். இக்குறளின் பொருள், மதிலுடன் கூடிய கரும நிறம் கொண்ட நீர்நிலையாகிய அகழியும் பரந்த வெளியும் உயர்ந்த மலைகளும் மரங்கள் அடர்ந்த காடும் ஒரு நாட்டை பாதுகாக்கும் சிறந்த அரண்களாகும் என்னும் இக்கருத்தைத்தான் திருவள்ளுவர் தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரண் ஆகும் என்று கூறுகிறார். குறள் 2. எனைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லார்கண் இல்லது அரண். இக்குறளின் கருத்து, அரணாகிய கோட்டை எவ்வளவு பெருமையுடையதாகவும் சிறப்புடையதாகவும் பாதுகாப்புடையதாகவும் இருந்தாலும் திறமையில்லாத போர் வீரர்களுக்கு அதனால் எவ்வித பயனும் இல்லை என்னும் கருத்தைத்தான் திருவள்ளுவர் அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும் என்று கூறுகிறார். பெருமை என்னும் அதிகாரத்தை பார்ப்போம். பெருமை என்பதன் பொருள் நற்குணங்கள் ஆகும். பெருமை என்னும் அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. குறள் 1. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இக்குறளின் கருத்து, பிறக்கும் முறை எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன்மையானதே. ஆதலால் அவரவர் செய்யும் தொழில் வேறுபாடுகளால் பிறக்கும் தன்மை மாறுபட்டு அமையாது என்பதன் கருத்தை திருவள்ளுவர் பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அவர்கள் செய்யும் நன்மை தீமையாகிய செயல்களால் அவர்களது சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லை என்று கூறுகிறார். குறள்